காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். இந்த காலேஜோட நோய்வர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியின் கீழே இப்போ நாம் எந்த டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் பற்றி நாம் பார்க்க போகிறோம். நம்ம பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் 2002 பிடெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது 30 இன்டேக்கோட. அதுக்கப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பரிந்துரையின் பேரில் பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸாக மாற்றி 60 இன்டேக்கோட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் 2009 நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எம்டெக் பயோடெக்னாலஜி மற்றும் 2011 பிஹெச்டி பயோடெக்னாலஜி, அதாவது சென்டர் ஃபார் ரிசர்ச், இங்கே ரிசர்ச் பண்ணக்கூடிய வசதிகளோட அண்ணா யூனிவர்சிட்டியோட அங்கீகாரத்தோடு இங்கே வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவும் பெருமையாகவும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம டிபார்ட்மெண்ட் நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசின் தரச்சான்றிதழ் பெற்று 2008 இன்னைக்கு வரைக்கும் அந்த அக்ரெடிடேஷனில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நாம் கொண்டு வந்துட்டுருக்கிறோம். மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வம் என்ன அப்படின்னு சொன்னால், பிடெக் பயோடெக்னாலஜி படித்தா வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும். இந்த இடத்துல நான் ரொம்ப மிக பெருமையாக மற்றும் அழுத்தி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், பிடெக் பயோடெக்னாலஜி படித்தாங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு உறுதி. அதுக்கு இங்கே படித்த மாணவர்களே ஒரு சான்றாக நாம் எம்என்சி கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஃபோ ஆர்என்டி, பயோகான், அவந்தா நம்ம காலேஜ்லேயே நம்ம பசங்களை ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 86% மாணவர்கள் வேற வேற கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிருக்கிறாங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொன்னோம்னா 7.5 lakhs per annum. டோட்டலா ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 4 lakh per annum அப்படிங்கிற வகையில் இப்போ இருக்குது. அதனால வேலை வாய்ப்பு ஈஸியா நம்ம பயோடெக்னாலஜி படித்தோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கறது இந்த இடத்துல உறுதியாகவும் நம்பிக்கையோடு நான் சொல்லிக்கிறேன். சில மாணவர்கள் இல்லை நிறைய மாணவர்கள் ஹையர் ஸ்டடீஸ் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அதுக்குன்னு ஸ்பெஷல் கிளாஸோட போட்டு கேட், GATE அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு நடத்தக்கூடிய இந்த கேட் எக்ஸாமை பசங்களுக்கு ட்ரைனிங்காக கொடுக்குறோம் கிளாஸ் அவர்ஸ்லேயே. அந்த ட்ரைனிங் முடிக்கிறதுனால நம்ம பசங்க ஒவ்வொரு ஆண்டும் மினிமம் 5 மாணவர்களாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேட் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டு அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை ஐஐடிஸ், என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்கள், சிஎஸ்ஐஆர் லேப்ஸ், இங்கெல்லாம் அவங்களால ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியுது. அதாவது எம்டெக் இல்லைன்னா டைரக்டாக பிஹெச்டி அவங்களால ஸ்டைபண்டோட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுனாலையும் சிஎஸ்ஐஆர் போன்ற பரீட்சைகள் கிளியர் பண்ணுறதுனாலையும் அவங்க பண்ண முடியும். அதுக்கு பெரிதும் உறுதுணையாக நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், ஆசிரியர் பெருமக்கள் துணை புரிகிறாங்க. வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதற்கான வழிவகைகள் என்ன, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லையும் இதுக்கு முன்னாடி படித்து முடித்து அலுமினைஸாக அங்கே படிச்சுட்டு இருக்கவங்க அவங்களோட கான்டாக்டை ஏற்படுத்தி இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை வெளிநாட்டில் போய் ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ் இல்லை அப்படின்னா பிஹெச்டிஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கான வழிவகைகளை நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட பரிந்துரையின் பேரில் 2021 ரெகுலேஷனை நாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதில் என்ன அப்படின்னா முக்கியமாக நம்ம ஆஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, பிடெக் பயோடெக்னாலஜி மட்டும் இல்லாமல் அதோட பிடெக் வித் ஹானர்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதர் டிபார்ட்மெண்ட்டோட கோர்ஸ் பிடெக் மைனர்ஸ் அப்படிங்கிற விதத்தில் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய டிகிரி பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஹானர்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் 4 பாடப்பிரிவாக நம்ம பிரிச்சு. அந்த 4 பாடப்பிரிவு என்னென்ன அப்படின்னு சொன்னால், முதலாவதாக இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜர் டொமைன், அதுக்கடுத்து ஃபுட் அண்ட் அக்ரோ சயின்சஸ் அப்படின்னு அடுத்த டொமைன், மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் பயோடெக்னாலஜி, நான்காவதாக உள்ள டொமைன் என்ன அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டேஷனல் பயோடெக்னாலஜி. இந்த 4 பிரிவுகளில் நாம் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஹானர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் டிகிரி ஆஃபர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சில மாணவர்கள் நான் ரொம்ப கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை அதர் மெக்கானிக்கல் போன்ற இதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அவங்க 18 credits அவங்க அடிஷ்னலாக படித்தாங்க அப்படின்னு சொன்னால் மைனர்ஸ் அப்படிங்கிற டிகிரியை நாம் இந்த 4 வருஷத்துக்குள்ளேயே நம்ம ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்க வருகிறேன். இதுவரை பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசணும், பயோடெக்னாலஜியோட ஸ்கோப், அதனுடைய வேலை வாய்ப்புகள் பற்றின விஷயங்கள், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும். இது போக வேறு ஏதேனும்
உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் டைரக்டாக எங்களை என்னுடைய ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் 9842644610. மெயிலையும் கண்டெக்ட் பண்ணலாம் hodbt@kamaraj.edu.in. தேங்க்யூ வெரி மச்.